டுவெல்த்துக்கு ஃபர்ஸ்ட் மார்க் என்ன தெரியுமா எங்க ஸ்கூல்ல 594 ஆன் 600 இருக்கு. யாருடா அது? ஒரு பொண்ணு. This is the first day of my last school year. எப்படி? ஸோ நாங்களும் வந்து ஒரு 12th கிளாஸ் பேபி ஜால் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு வந்து ஒரே பெருமையா இருக்குது. அங்கதான் வந்து சூப்பர் சீனியர் அப்படின்ட்டு எல்லா வருஷமும் வந்து நம்ம சீனியர் ஜூனியர் இருப்பாங்க. நம்ம வந்து சீனியர்ஸ் வந்து சீனியர் சீனியர்னு கூப்பிடுவோம், அவங்களும் நம்ம ஜூனியர் ஜூனியர்னு கூடுவாங்க. ஆனா இந்த வருஷம் எனக்கு சீனியர்னு கூப்பிடுறது யாருமே இல்லையே. ஏன்னா நாங்க தான் சூப்பர் சீனியர். எங்களெல்லாம் வந்து எங்க ஜூனியர் பசங்க சீனியர்னு கூப்பிடுவாங்க. யோசிப்பாரு என் கிளாஸ் பசங்க எல்லாம் கூப்பிட்டு கேவலமா இருக்கும் அப்படின்ட்டு. 11th ஸ்டாண்டர்ட் பையன் எங்க இருப்பான், எங்க கிளாஸ் பையன் எங்க இருப்பான். Sorry guys, but I am going to say that. அதுக்கு மேல வந்து டாடா டு ஸ்டேன்ஸ் தான் எனக்கு. 14 இயர்ஸ் இன் ஸ்டேன்ஸ். இது வந்து என்னோட 14th இயர் ஸ்டேன்ஸ் எங்களோ இன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல. அண்ட் திஸ் இஸ் தி லாஸ்ட் இயர். ஆமா, எனக்கு தெரிஞ்ச பிரணவ். ஆமா, பிரணவ் வந்து எல்கேஜில படிச்சுட்டு இருந்த போது என்ன யூகேஜி, நான் ப்ரீகேஜி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அங்க கூட்டிட்டு எனக்கு பிரணவ் 4 வருஷம் தான் பேசுவோம். என்னையை வந்து லிட்டில் விங்ஸ்ல இருந்து கூட்டிட்டு எங்க மம்மி ஸ்டேன்ஸ்க்கு போயிட்டு அப்புறம் பிரணவ் பிக் பண்ணிட்டு தான் போவாங்க லஞ்ச் சாப்பிட்டுட்டு. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 14-15 இயர்ஸ் பாண்டிங் எனக்கு ஸ்டேன்ஸ் கூட. நான் அப்பத்துல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸ்டேன்ஸை. கோயிங் அவுட் ஆஃப் இட் இஸ் குவைட். இது பெரிய விஷயமா இருக்குது எனக்கு. அது வந்து எப்படி சொல்றது, பார்ட் ஆஃப் மை டெய்லி லைஃப் மாதிரி. நான் வாழ்ந்ததே ஒரு 16 வருஷம், அதுலயும் ஒரு 14 வருஷம் இங்கேயே வந்து நான் வந்து முடிச்சிட்டேங்கிற போது எனக்கு ஒரே கண் கலங்கிங்ஸா இருக்குது. But yeah, everything has to come to an end and so does my school life. So, first day வந்து நம்ம ஹாப்பியாக ஆரம்பிப்போம். இருக்கிற 8-9 மந்த்ஸ் வந்து நம்ம ஜாலியாக செரிஷ் பண்ணிட்டு, ஜாலியாக வந்து மெமரிஸ் க்ரியேட் பண்ணிட்டு, அந்த மெமரிஸ் வந்து செரிஷபிளாக வந்து நம்ம ஆக்குறது வந்து நம்ம ஹேண்ட்ஸ்ல தான் இருக்கு. நானே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கிறேன். அப்படி நீ வந்து கியூட்டா என் மண்டைக்கு 2 பாயிண்டல் போட்டேன்னா கியூட் ஆயிடும். கியூட்டா என் மண்டைக்கு 2 பாயிண்டல் போட்டால் கியூட் ஆயிடும். வளர்றேன். ஏன்னா எங்கள் ஸ்கூல் இப்படி போனால் நீ விட மாட்டாங்க, போய் 2 பாயிண்டல் போட்டு வாமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நான் வந்து இப்போ 2 பாயிண்டல் போட்டேன். கிளம்பிடுவேன் நீ ஸ்கூலுக்கு. டேய் அமி, நீ 12th போனப்போ அதனால உனக்கு எந்திரிச்சுன்னு பாய் சொன்னா இல்லையா? தூங்கிட்டு இருக்கிற பிரணவ், நீ தான் பையன் டிராப் பண்ணணும். நீங்களே உங்களுக்கே எமோஷனல் டார்ச்சர்லாம் பண்ணுவீங்க.
நீ எப்படி ஃபீல் பண்ண? நீ 12th முடிச்சப்போ அது பிரணால் நிம்மதியா ஃபீல் பண்ண வந்துச்சா? சவகாசமே போதும்டா அப்படினு கை எடுத்து கூப்பிட்டேன். ஃபீல் இருந்துச்சு எனக்கு. நீங்க எல்லாம் எப்படி ஃபீல் பண்றீங்க? கடைசி நாள் வந்து 12th ஸ்டூடண்ட்ஸ் எஸ்பெஷியலி நீங்க ஸ்கூல் போயிட்டு வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத வந்து கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. நான் வந்து படிச்சு பார்த்துட்டு மனசு நீ எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் வந்து பேசிக்கலி எனக்கு வந்து சோகமா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இருக்கிறனால என்ஜாய் பண்ணிட்டு போவோம். வி வர் எக்ஸ்பெக்டிங் திஸ் டே பட் நாட் சோ சூன். எனக்கு அந்த நடுவில் ஒரு 2 வருஷம் ஸ்கூல் போகாதது வந்து ஒரு மாதிரி இப்படி இருந்துச்சு. 2 வருஷம் ஸ்கூல் போல என் லைஃபே மாறிடுச்சு. 2 வருஷம் ஸ்கூல் போகலன்னா அவ்வளோதான். ஃபுல் சேஞ்சிங் சீன்ஸ் தான் என் வாழ்க்கையில். ஏன் ஃபீல்ஸ் குட் டு பி பேக் டு ஸ்கூல். நீ அதுக்கப்புறம் வந்து காலேஜ் போயிடுவீங்க இல்ல ஸ்னேகா? ஆமாம், நானே வந்து காலேஜ் போயிடுவேன். எல்லாருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், பை. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட், ஆல் த பெஸ்ட். நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கி சூப்பரா காலேஜ்ல சேர்ந்து சூப்பரா செட்டில் தெரியல. நன்றி, வணக்கம். நல்லா படி, ஓ ஜாலியா என்ஜாய் பண்ணு. அது அது சொல்லுங்க, அத மட்டும் தான் நாங்க உருப்படியா பண்ணுவோம். இன்னைக்கு நீங்க கிளாஸ்ல பண்றீங்க, நல்லா வந்து சொல்லுங்க. பை. ஓகே, பை பை. என்ன பண்ணீங்க? கிளாஸ் எல்லாம் எடுத்தாங்களா? கிளாஸ் எல்லாம் எதுவும் எடுக்கல, சும்மா அக்கவுண்ட்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணோம். அப்புறம் உங்களுக்கு 9 பீரியட்ஸ் இருக்குதாமா? 4 o'clock தான் இங்கிலீஷ் ஸ்கூல் முடியும். உங்களுக்கு 3:30 தானே ஸ்கூல் முடியும்? ஆமா, 4 o'clock தான் ஸ்கூல் முடியுமாமா? அப்புறம் 9 பீரியட்ஸ் இருக்குதாமா? அப்புறம் ஏதோ ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு. IMU இருக்குது அப்படின்னா? IMU IMU தெரியாதா உங்களுக்கு? மாடல் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். குரூப் குரூப்பா ஆகி ஒரு கண்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓஹோ, ஆயா IMU இருக்குதாமா? அப்புறம் ஃபுல்லாக 10th ஸ்டாண்டர்ட்லாம் வந்துட்டு இருக்காங்க. ரிசல்ட். ஆமா, 12th ஃபர்ஸ்ட் மார்க் என்ன தெரியுமா எங்க ஸ்கூல்ல? 594 ஆன் 600 இருக்கு. யாருடா அது? ஒரு பொண்ணு, என் தெரிஞ்சு பண்ணிச்சு, என் ஃப்ரெண்ட் ஒன்லி. ஓ சூப்பர். இல்ல 10th க்கு ஷீஸ் குட் 594. 10th க்கு 12:30 தானே வந்துச்சு எனக்கு தெரியல. 10th க்கு ஓகே, ஃபர்ஸ்ட் டே நாட் பேட். நல்லா தான் போச்சு. ஓகே, நாட் பேட். குட்டி பசங்களுக்கு எல்லாம் அப்படின்ட்டு க்யூட்டாக டிகிரி பொங்கி நடந்து வந்துட்டோம். உங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் டூ வாட்ச் மை அதர் வீடியோஸ் அண்ட் ஸ்டே டியூன்ட். எங்கள் ஸ்கூலில் வந்து 12th வந்து கொஞ்சம் நல்லா தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பட் 10th மட்டும் கொஞ்சம் லீனியண்டாக கரெக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. உங்கள் ஸ்கூல்லலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஐ சீ யூ இன் அனதர் வீடியோ. பை பை.